ஸோ அப்போ இது எந்த வகையான அனுபவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய அந்த அண்ணாக்கு மேலே இருக்கிற அந்த அனுபவம், இங்கே இருக்கிற ஒரு சக்திகள் நம்மளை தடுக்குது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டா அதே இருக்கிறவங்க நமக்கு வந்து வழி காட்டுறாங்க. இது எந்த மாதிரியான டிசைன், இது என்னையா சொல்ல வர, இது எப்படியா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போனால், நம்முடைய உடம்புக்குள்ளே அவ்வளோ பேர் அவ்வளோ சக்தி சத்தங்கள் இருக்காங்க. நாம் ஏதோ நீங்கள் ஏதோ நினச்சிட்டு இருக்கீங்க, இந்த உடம்புங்கிறது ஏதோ ஒரு சாதாரண ஒரு கூடுன்றது, மலை கூடுன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. சரி, இதை பற்றிலாம் நீ ஏன் வரா இப்போ சொல்கிற அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். விஷயம் இருக்குது, சொல்கிறேன் வாருங்கள். இது எங்கு சிங்க் ஆகிறது என்பதை நான் காட்டுகிறேன். இது எங்கு சிங்க் ஆகிறது என்றால், இவர்கள் ஏன் அதிர்ந்து போனார்கள் வள்ளல் பெருமானோட வருகையை பார்த்து என்றால், இவர் இதற்குள் வருவது இவர்களுடைய திட்டத்திற்குள்ளேயே இல்லை. அப்படி இருக்கும்போது இவர்கள் இவர் எப்படி உள்ள வந்தாருன்றதான் அவங்களுக்கே புரியாத திட்டமா இருந்தது. அது எப்படி, அது ஏன் அந்த மாதிரி அப்படிங்கிறத நான் கடைசியா சொல்றேன். அந்த அஞ்சு பேரையும் நான் பார்த்துட்டு, அந்த அஞ்சு பேருக்கும் நாம கடைசியா பதில் சொல்ல வேண்டி வரும். நம்ம உலகத்தை சார்ந்த அந்த அஞ்சு பேர்கிட்டையும் என்னன்னா, நீ கீழே போனியே, இந்த இதை நீ பண்ணியா, கடைசியா இருந்தியா, கரெக்டா பண்ணியா ஏது அப்படிங்கிற அந்த விஷயத்தை நாம பதில் சொல்ல வேண்டி வரும். பிளஸ் அவங்களுக்கும் நமக்கும் உண்டான ஒரு கான்வர்சேஷன் போவோம். அந்த உணர்வு ஏற்பட்டு நீங்க உள்முகமா சில டைம் போகும்போது என்ன ஆகும்னா, ஒரு பிளஷர்ஃபுல்லான ஒரு இன்பம் வரும். ஒரு கூசுற மாதிரி யாரோ உங்க கிச்சு கிச்சு மூட்டி விட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு டிங்கிளிங்கான ஒரு ஃபீலிங்கா இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து சந்நிதிக்கு போனோம், நம்ம சாமியை பார்க்கணும், அதுக்கான வழியை தான் இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், பாத்துக்கிட்டு இருக்கோம், அதுக்கான ஸ்கெட்சை தான் இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். தெரிகிறதா, ரியல் டைம்ல இப்படிப்பட்ட பீப்புள்ஸ் எல்லாம் இருக்காங்க, இப்படிப்பட்ட ஆள்லாம் நம்மளை சுத்தி இருக்காங்க, இவங்கலாம் இந்த தொழில் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். இவங்களை பற்றி டீகோட் பண்ணேன்னா ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறதுலாம் யாருக்கும் நடக்கும்லாம் இல்லை, உங்களுக்கே நடக்கும், உங்கள் தரப்புலேயே நடக்கும் ஐயா. கொஞ்ச நேரம் அப்படி உட்காந்து இதை பாருங்களேன். வல்லபத்தால் அந்த மாதம்பம் ஏறி மணிமுடி கண்டேனடி, அம்மா மணிமுடி கண்டேனடி, மணிமுடி மேலோர் கொடிமுடி நின்றதடி, கொடிமுடி மற்றது கண்டேனடி, மற்றது கண்டேனடி, கொடிமுடி மேல் ஆயிரத்தெட்டு மாற்று பொற்கோயில் இருந்ததடி, அம்மா பொற்கோயில் இருந்ததடி. சோரி, அந்த கொடிமுடியோட எண்டில் வந்து என்ன இருந்ததான் அப்படின்னு பார்த்தா பொற்கோயில் இருந்ததான். ஸோ அந்த பொற்கோயில்ன்றது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ரியாலிட்டியில் அதை பற்றி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொற்கோயில்ன்றது வேற ஒன்றும் அல்ல, அது நம்முடைய பொற்சபை. எஸ், இந்த பொற்சபையின் போதே நம்ம ஆல்ரெடி இப்போ வந்து எங்கே வந்துட்டோம், சிரசுக்குள்ளே வந்துட்டோம். எஸ், வள்ளல் பெருமான் வந்து சத்தியஞான சபையை எழுப்பும்போது, அந்த கட்டும்போது அதோட ஆர்கிடெக்ட் எதை பேஸ் பண்ணி கட்டப்பட்டதுன்றது உங்களுக்கே தெரியும், அது வந்து சிரசை அடிப்படையாக கொண்டது தான் அப்படின்ட்டு. எஸ், ஸோ அப்போது அந்த சிரசுக்குள்ளதான பொற்சபை சிற்சபை வச்சிருக்காரு அந்த சபையோட மையத்தில். ஸோ அப்போ இப்போ நாம் வந்து வள்ளல் பெருமானோட சிரசோட அனுபவத்துக்கு வந்துட்டோம், இங்கே நிற்கிறார் இப்போ அவர், அவரோட அனுபவ நிலையில். ஸோ அங்கே தான் இந்த பொற்கோயில் இருக்குது, அதுதான் இந்த பொற்சபை. ஸோ ஓகேவா, இப்போ புரியுதா உங்களுக்கு, அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. இந்த இடம் தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று. கோயிலை கண்டு அங்கே கோபுர வாயிலில் கூசாது சென்றே நடி, அம்மா கூசாது சென்றே நடி. இந்த இடத்துல நம்ம சொன்னோம்ல கூசாது செல்லுதல் அப்படின்ட்டு, அது என்ன கூசாது செல்லுதல்? நான் ஒரு கோபுர வாயில பார்த்தேன், அந்த இடத்துல கூசாது நான் உள்ள போனேன் அப்படின்னா, நீங்க வந்து புருவ மத்தியில கவனம் வைக்க வச்சுட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்துல உங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படும். அந்த உணர்வு ஏற்பட்டு நீங்க உள்முகமா சில டைம் போகும்போது என்ன ஆகும்னா, ஒரு பிளஷர்ஃபுல்லான ஒரு இன்பம் வரும். ஒரு கூசுற மாதிரி யாரோ உங்களுக்கு கிச்சு கிச்சு மூட்டி விட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு டிங்கிளிங்கான ஒரு ஃபீலிங்காக இருக்கும். ஐயோ நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. அதுவும் நீங்கள் அனுபவத்தில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறதுலாம் யாருக்கும் நடக்கும்லாம் இல்லை, உங்களுக்கே நடக்கும், உங்கள் தரப்புலேயே நடக்குங்கய்யா. கொஞ்ச நேரம் அப்படி உட்காந்து இதை பாருங்களேன். நான் சொல்கிறதுலாம் வெறும் உங்களுக்கு பொய்யன நம்ம இது பண்ண தேவையில்ல, உண்மையை தான் சொல்கிறேன். ஸோ இங்கே ஒரு உணர்வு ஏற்படும், அது ரொம்ப கூசுற மாதிரி இருக்கும், அதை தான் அவர் சொல்கிறாரு. சரிங்களா, சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாயில் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து நாம் திரும்ப அந்த இடத்துல இருந்து நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாயில் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த இடத்துலயே வந்து நமக்கு வந்து என்ன தெரிய வருகிறது என்று பார்த்தால், அடடே
வள்ளல் பெருமான பத்தி அங்க சொல்லியிருக்காங்க போல இருக்கு அப்படின்றது அர்த்தம் கிடையாது. உண்மையான வள்ளல் வள்ளல் பிரான்ன்றது யாரெல்லாம் கொடுக்கின்ற மற்றவங்க உயிர்களுக்காக நினைக்கின்றவர்கள் எல்லாருமே வள்ளல் பிரான் தான். சோ அப்படி வள்ளல் பிரானா இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, வாயே கோபுர வாசல் அப்படிங்கிறாங்க. சோ அப்ப வள்ளல் பிரான் வந்து இப்ப எந்த அனுபவத்துல இருக்காருன்னு நம்ம பார்க்கும்போது தெரிய வருது அப்படின்னு பார்த்தா, இந்த பூசாது சென்றுதல் அப்படின்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா. சோ அப்ப இது எந்த வகையான அனுபவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய அந்த அண்ணாக்கு மேல இருக்கிற அந்த அனுபவம், வாய் கோபுர வாசல் அப்படின்றாங்க. சோ இது வந்து நம்ம உங்களுக்கு எங்க சொன்னா புரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கரெக்டா இந்த இடத்துல சொன்னா உங்களுக்கு புரிய வரும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடம் தான் வந்து கிட்ட, இப்போ நம்ம வள்ளல் பெருமான் வந்து இந்த இடத்த ரீச் பண்ணிட்டாரு. இப்ப சிரசுக்குள்ள இருக்காரு, முன்னாடி வந்து சுழித்துல இருந்தாரு, அப்புறம் சொப்பனத்துக்குள்ள வந்தாரு, அங்கதான் மறைப்பு மாயைகள் எல்லாம் வந்தது. சோ அந்த மாயைகள் எல்லாம் கடந்து இப்ப அவர் சிரசுக்கு ஏறிட்டாரு, சிரசுல மைய இதுக்கு வந்துட்டாரு, பொற்சபைக்குள்ள வந்துட்டாரு. சரி இப்ப நம்ம மேல விஷயத்துக்கு வருவோம். ஓகே, அடுத்து என்னன்னு நம்ம பார்த்தோம். கோபுர வாயிலுள் சத்தி சத்தர்கள் கோடி பல் கோடி அம்மா கோடி பல் கோடி அப்படிங்கிறாங்க. ஆங்கவர் வண்ணம் வெவ்வண்ணம் செவ்வண்ணம் ஐவண்ணம் ஆகுமடி. சோ கோடி பல்கோடி வகையான சத்தி சத்தர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு வகையான நிறங்களும் இதுவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுக்கு வந்து எங்க நம்ம ரெஃபரன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, மணிவாசகரோட அந்த பாடல்ல தான் வரும். என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் என்னை மணிவாசகரே எடுக்கிற அப்படின்னா தத்துவையா அவரு. அப்பனே அப்பனே என்ன சொல்றது, இவங்க நான் என்ன படிச்சு இப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சரி நான் அதுக்கு வந்து ஒரு தனி பதிவு போடுறேன், அப்பதான் உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். ஒரு இதுல சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் என்று சிவபுராணத்துல சொல்லுவாரு. சோ அப்ப அந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறங்கள் ஓர் ஐந்துடையாய், அந்த நிறங்கள் ஐந்து அப்படின்ட்டு இந்த வார்த்தையை நம்ம இங்க கேப்சர் பண்ணலாம். இந்த இதை நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். சோ அப்ப இங்க என்ன தெரிய வருது, இங்கேயே வள்ளல் பெருமான் என்ன சொன்னாரு, ஐ வண்ணம் அப்படிங்கிறாரு. இப்போ மணிவாசகரும் இந்த இதைதான் சொல்றாரு, ஐந்து வண்ணம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஐந்து வண்ணம்ன்றது எதை குறிக்குது அப்படின்றத நம்ம கொஞ்சம் மேல வந்து, உண்மை விளக்கம் என்ற ஒரு தத்துவ நூல் உள்ளது, அந்த நூலில் நாம் பார்த்தோமே என்றால் நமக்கு இதுக்கான விடை கிடைக்கும். என்னன்னா, பொன் பார் புனல் வெண்மை பொங்கும் அனல் சிவப்பு வன்கால் கருமை வளர் வன் தூமம் என்பார் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சபூதங்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு நிறங்கள் உண்டாம் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. இங்கே நான் உங்களுக்கு காமிச்சேன்னா தெரிய வரும். அதாவது மண்ணுக்கு பொன்னிறம் என்று வகுத்திருக்காங்க, அப்புவுக்கு வெண்மை நிறம்னு வகுத்திருக்காங்க, அதாவது நீருக்கு வெண்மை நிறம், தேயுக்கு சிவப்பு நிறம், வாயுக்கு கருமை நிறம், ஆகாசத்திற்கு புகைவ நிறம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வகையான நிறங்களை வகுத்திருக்காங்க. இத்தனை வகையான நிறங்களை பற்றி சைவ சித்தாந்தத்துடன் கூறப்பட்டுள்ளது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஏதோ சைவ சித்தாந்தத்தை வேண்டுமென்றே பிரித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். அங்கு எங்கு கூறப்பட்டுள்ளதோ அந்த அதன் தத்துவத்தை விவரிக்கும் போது நான் பொருட்டு நான் அங்கிருந்து இதை காட்ட வேண்டியது எனது கடமையாக இருக்கிறது, சரிங்களா? ஸோ அதனால அந்த தத்துவ விளக்க நூலில் இதை பற்றி தான் சொல்லியிருக்காரு. பிளஸ் இந்த மாதிரி தத்துவ விளக்கத்தை தான் வந்து பண்ண சொல்லி தான் வந்து வள்ளல் பெருமான் நம்ம இதில் சொல்லியும் இருக்காரு. தத்துவ விசாரணைகள் பண்ணிட்டு இருங்க, அப்போ தான் வந்து நமக்கு எல்லாம் புரிய வேண்டியதெல்லாம் புரியும் அப்படிங்கிறார். ஸோ அப்படி பார்க்குறப்போ இதை வந்து நீங்கள் குறிப்பெடுத்து வச்சுக்கணும். அப்படியே பார்த்துட்டு ஐ நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிக்கூடாது. அதுக்கப்புறம் போன்லேயே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அப்படியே அலட்சியமா போயிடக்கூடாது, சரிங்களா? தனியா நோட்ல குறிப்பெடுக்கணும், குறிப்பெடுத்து வச்சுக்கணும். பிருத்திவிங்கிறது பொன் நிறம், நீருன்றது வெண்ணிறம், சேயுன்றது சிவப்பு நிறம் அப்படின்ட்டு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணியாச்சா? பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணுங்க. சரி, இதை பத்திலாம் நீ ஏன் வரா இப்ப சொல்ற அப்படின்ட்டு நீங்க கேட்கலாம். விஷயம் இருக்கு, சொல்கிறேன் வாருங்கள். இது எங்கு சிங்க் ஆகிறது என்பதை நான் காட்டுகிறேன். இது எங்கு சிங்க் ஆகிறது என்றால், திரு அருட்பெரு ஜோதி அகவலில் நீங்கள் எடுத்து படித்தீர்கள் என்றால் உங்களுக்கு இதுக்கான விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும். அது என்னவென்றால், மண்கல சக்திகள் வகைப்பல பலவும் அன்கொல அமைத்த அருட்பெருஞ்சோதி, நீரிடை சக்திகள் நிகழ்பல பல பல ஆர்த்தல வகுத்த அருட்பெருஞ்சோதி, தீயிடை சக்திகள் செரித்தரு சத்தர்கள் பல வகுத்த அருட்பெருஞ்சோதி, காற்றிடை சக்திகள் கணக்கில உழப்பில அற்றவும் வகுத்த அருட்பெருஞ்சோதி, அதுக்கப்புறம் வெளியினில் சக்திகள் வியப்புற சத்தர்கள் அழியுற வகுத்த அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இத்தனை பஞ்சபூதங்கள் எல்லாத்திலையுமே வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து என்ன பண்றாருன்னா, சக்தி சத்தர்களை தான் வந்து உள்ள வைக்கிறாரு, அவைகளை வச்சுதான் இயக்கிறாரு. ஸோ அப்போ இந்த பஞ்சபூதங்களுடைய தன்மை தானே இப்ப பார்த்தோம் இங்க. ஸோ அப்ப அந்த பஞ்சபூதங்களுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு நிறங்கள் என்பது உண்டு என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ அதனாலதான் வந்து இதுல இருந்து நான் தெரிவிக்க வரும்போது என்னவென்றால், ஏன் அங்க ஐவண்ணம் கொண்டவர்கள் இருக்கின்றார்கள் என்று நாம் பார்த்தோமே ஆனால்,
இவர்கள் எல்லாருமே பஞ்சபூதம், அவர் உலகத்தோட பஞ்சபூத தத்துவங்களை இயக்கக்கூடியவர் தான். அவர் உலகம்ன்றது என்னன்னா அவரோட உடலுக்குள்ள இந்த பஞ்சபூத தத்துவங்களை இயக்கிறவங்க தான் அவங்க. ஸோ இத்தனை வகை கோடி ஆட்களை தான் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நம்மளுடைய இதுல நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, நம்மளை நம்பி ஒரு ஜென்ம பரம்பரைகள் ஒன்று உள்ளது என்று பிக்லேபில் பார்த்தோம். ஸோ அந்த ஜென்ம பரம்பரைகள் தான் இவர்களை தான் நாம் வந்து ஆன்மக்குடிகள் என்று நாம் கூறுகின்றோம். இது எல்லாமே இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இவர்கள்லாம் நம்முடைய சிரசில் தான் இருக்கிறார்கள், வேறு எங்கேயோ இல்லை, நம்முடைய மூளையில் ஆட்டம்ஸ் துகள்களாக இருக்கிறார்கள் என்பதை நான் வந்து தெரிவித்துக் கூறுகிறேன். வெரி சோல்ஸ், இப்போ ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன், ஏன் இத்தனை கோடி சத்திய சத்தர்கள் இருக்காங்க, ஏன் அவங்களுக்கு அத்தனை வகையான வண்ணங்கள் இருக்கு, அவர்கள் இப்போ எங்க இருக்காங்க அப்படிங்கறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இவர்களை பத்தி தான் நாம வந்து பிக்லை ஒன்ல பார்த்தோம், ஆன்ம குடிகள் என்ற பெயர்ல ஜென்ம பரம்பரை எப்பா எப்படியாவது ஜெயிச்சிடறா அப்படின்லாம் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அப்படின்றதுலாம் இவர்களை பத்தி தான் என்பது உங்களுக்கு இப்போ உங்களுக்கு நல்லா புரியும். நம்ம அடுத்து போவோம். அடுத்துதான் என் மாசான ஒரு சீனு காட்டுறவாங்க, அது என்னன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆங்கவர் எல்லாம் இங்காரிவர் இங்காரிவர் என்னவும் அப்பாலே சென்றேனடி, அம்மா அப்பாலே சென்றேனடி அப்படிங்கிறார். அங்க இருக்கிற சத்தி சத்தர்கள்லாம் வந்து அதிர்ந்து போன தருணம், மூமெண்ட்ஸ் ஆஃப் இது, இவர் இதுக்குள்ள வந்தது எம்மா எப்படியா வந்த ஏதியா வந்த யார் யா இவரை உள்ள விட்டது யார் யா இவர் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த சீன் தான் இது. இது ஓகே, இது ஃபைன், இதுல டிகோட் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அடுத்து வாங்க காட்டுறேன். அப்பாலே சென்றேன் அங்கோர் திருவாயிலில் ஐவர் இருந்தாரடி, அம்மா ஐவர் இருந்தாரடி. சோ ஆல்ரெடி நம்ம ஐவண்ணம் கொண்ட சத்தி சத்தர்கள் பல கோடி பேர் கோடி கோடி பேர் இருக்கிறத பார்த்துட்டோம். ஸோ இங்கே என்ன மறுபடியும் ஒரு ஐவர் இருக்காங்கன்னா, அத்தனை கோடி பேர்களுக்கும் ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒவ்வொரு தலைவர்கள் இருக்காங்க. அந்த ஐந்து நிறம் தான், அந்த அஞ்சு நிறத்துக்கும் ஒரு தலைமை பொறுப்பாளர்கள் இருக்காங்க. அந்த தலைமை பொறுப்பாளானவங்க ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க, அந்த அஞ்சு பேரை தான் ஐவர்கள் என்று குறிப்பிடுவார்கள். ஸோ அவர்களை வந்து இப்போ நம்ம மீட் பண்ணுறோம். அவர்களை நாம் மீட் பண்ணுறோம் என்றால் சாதாரணமாகலாம் வந்து அவங்களை நம்ம மீட் பண்ண மாட்டோம். எதுக்கு அவங்களை நம்ம மீட் பண்ணுறோம்னா, அவங்க நம்ம கிட்ட கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. ஆக்சுவலி அவங்களாம் தான், இவர்களை தான் நாம் வந்து என்ன கூறுகிறோம் என்றால் ஸ்பிரிட் கைடு என்று கூறுகிறோம். நம்மை ஸ்பிரிட்டை நம்மை வழி நடத்தக்கூடியவர்கள் இவர்களுடைய தன்மையில் இருக்கும். ஏன்னா இவர்களுடைய வேலையே இதுதான், நம் ஆன்மாவை நம்ம இதை வந்து வழி நடத்த வேண்டும் பண்ண வேண்டும் என்பதுதான். சரியா, இவர்களுடைய வேலையே திட்டம் போட்டு எல்லாரையும் வந்து கரெக்டாக வழி நடத்துறது தான். அப்படி இருக்கும்போது இவர்கள் ஏன் அதிர்ந்து போனார்கள் வள்ளல் பெருமானோட வருகையை பார்த்து என்றால், இவர் இதற்குள் வருவது இவர்களுடைய திட்டத்திற்குள்ளேயே இல்லை. அப்படி இருக்கும்போது இவர் எப்படி உள்ள வந்தாருன்றதான் அவங்களுக்கே புரியாத திட்டமா இருந்தது. அது எப்படி, அது ஏன் அந்த மாதிரி அப்படிங்கிறத நான் கடைசியா சொல்றேன், அது எதனாலன்னு சொல்லிட்டு. சரி, ஆக மொத்தத்துல அடுத்த கட்டத்துக்கு போவோம். சரி, அந்த அஞ்சு பேரையும் நான் பார்த்துட்டு, அந்த அஞ்சு பேருக்கும் நாம கடைசியா பதில் சொல்ல வேண்டி வரும். நம்ம உலகத்தை சார்ந்த அந்த அஞ்சு பேர்கிட்டையும் என்னன்னா, நீ கீழே போனியே, இந்த இதை நீ பண்ணியா, கடைசியா இருந்தியா, கரெக்டா பண்ணியா ஏது அப்படிங்கிற அந்த விஷயத்த நாம பதில் சொல்ல வேண்டி வரும். பிளஸ் அவங்களுக்கும் நமக்கும் உண்டான ஒரு கான்வர்சேஷன் போவோம். நம்ம எந்தெந்த மாதிரிலாம் இருந்தோம், எந்தெந்த மாதிரிலாம் இருந்தோமா, கரெக்டாக இருந்தோமா, நீங்கள் எனக்கு என்ன மாதிரி பண்ணீங்க, நீங்கள் கரெக்டாக பண்ணீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் போவோம். அதுதான் வந்து அந்த சந்திப்பு. அதை பற்றி இங்கே அதிகமாக சொல்லப்படலை, ஏன்னா அவர் இன்னும் டிபேட் பண்ணுறதுக்கு இல்லை. பட் நாமெல்லாம் போனால் டிபேட் பண்ணுறதுக்கு நிறைய இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஸ்பிரிட் கைட் சம்பந்தமான அனுபவங்களை பற்றி ஆல்ரெடி நம்மளுடைய என்னென்ன பாட்காஸ்ட் சீரீஸ் பகுதியில் ஒரு ஃபாலோவர் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்துருப்பாங்க. டைம் இருந்தால் முழுசாக போய் கேளுங்க. பூர்வ மத்தியில் லைட் அப்படியே நல்லாவே சுற்றுற மாதிரி தெரிஞ்சு, சுற்றுறவுடனே லைட்டாக உடம்பு அப்படியே லேஸாகிற மாதிரி தெரிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தாங்க முடியாமல் அதிருது, உடம்பை தாங்க முடியாமல் அதை பார்த்து அதிருது, அது கட்டில் அது பிடிச்சிருக்கு, அந்த கட்டிலும் சேர்ந்து அதிருந்து கூட என்னால் உணர முடியுது. அப்போ இருக்கும்போது ஒரு வாய்ஸ் மட்டும் சொன்னிச்சேங்க, நான் உனக்கு வந்துட்டு ஆறு உறுப்பும் சரியாக கொடுத்தும் நீ ஓ அகம்பாவத்தினால் அழிச்சுக்கிட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வா அப்படிங்கிறது ஒரு ஜென்ஸ் குரலுங்க. அடுத்து போவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா யோசிச்சு பாருங்களா, நிறைய மாட்டுவோம் நம்மலாம். அடுத்து பாருங்க. மற்றவர் நின்று வழிகாட்ட மேலோர் மணிவாயில் உற்றே நடி, அம்மா மேலோர் மணிவாயில் உற்றே. மற்ற சிலர் வந்து அங்கேருந்து எனக்கு வழி காட்டினாங்களாம், வள்ளல் பெருமானுக்கு வழி காட்ட நான் வந்து மேலே ஒரு வீதியை மேல் வாயில நான் விட்டுறேன், மணிவாயில நான் விட்டுறேன் அப்படிங்கிறாங்க. மேலே இருக்கிற மணிவாயில நான் வந்து போனேன் அப்படிங்கிறாங்க. சரி, இந்த இடத்துல எனக்கு ஒரு உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற சக்தி சத்தர்கள் நமக்கு வழி காட்டுறாங்க. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், இங்கே இருக்கிற சக்திகள் நமக்கு வழி காட்டுறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நம்மளை மயக்கினார்கள். இது ஏன், இது எந்த மாதிரி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இங்கே இருக்கிற சக்தி சத்தர்கள் நம்மளை வந்து தடுக்கிறாங்க, இங்கே இருக்கிற ஒரு சக்திகள் நம்மளை தடுக்குது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டா அதே இருக்கிறவங்க நமக்கு வந்து வழி காட்டுறாங்க.
இது எந்த மாதிரியான டிசைன், இது என்னையா சொல்ல வர, இது எப்படியா அப்படிங்கறத நம்ம பார்க்க போனா அதை தான் நான் இப்போ அடுத்து உங்களுக்கு டீகோட் செய்ய போகிறேன். அது ஏன் என்ன மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா வாங்க. பொதுவாக சக்தி சத்தர்கள் என்பது யார் என்றால், சக்தியின் கீழ் செயல்படுகின்றவர்கள் அனைவருமே சக்தி சத்தர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். அந்த சக்தி சத்தர்கள் தான் வந்து ஐவகைப்படுவார்கள். அவர்களை தான் ஐவராதிகள் என்று அழைப்பார்கள். அவர்களில் படைப்பு தொழில் செய்கின்ற பிரம்மா, காத்தல் தொழில் செய்கின்ற விஷ்ணு, துரிசு தொழில் செய்கிற உத்திரர், மறைத்தல் தொழில் செய்கிற ஈஸ்வரர், அருளல் தொழில் செய்கிற சதாசிவர் என ஐவகைப்படுவார்கள். இவர்கள் அனைவருமே சக்தியின் கீழ் தான் நின்று இந்த தொழிலை அவர்கள் செய்வார்கள். சரிங்களா, ஏன் அப்படி ஒரு டிசைன்னா, அப்படி ஒரு டிசைனை ஆண்டவர் தான் வகுத்திருக்கார். அதையும் நான் இங்கு காட்ட விழைகிறேன். என்ன என்றால், ஒரு காலத்தில் கடவுள் பிரேரகத்தில் அருட்சக்தி ஆன்மாகாசத்தில் விசும்பிக்க ஆன்மாக்கள் வெளிப்பட்டு பஞ்சகிருத்தியம் தொழில்படும். அப்போது என்ன ஆகும்னா, இங்க கேளுங்க, ஒரு காலத்துல வந்து என்ன ஆகும்னா, கடவுள் பிரேரகத்தால் கடவுளோட நிலை கடவுள் செலுத்த அருட்சக்தி ஆன்மாகாசத்தில், அருட்சக்தியோட ஆன்மாகாசத்தில் ஆன்மாக்கள் வெளிப்பட்டு பஞ்சகிருத்தியம் செய்யும். சோ பஞ்சகிருத்தியங்களை யார் பண்ணுவா அப்படின்னு பார்த்தா ஆன்மாக்கள் தான் பண்ணும். பஞ்சகிருத்தியம்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஐந்தொழில்கள், இப்ப நான் சொன்ன பாத்தீங்கன்னா இந்த ஐந்தொழில்கள், ஸோ இந்த ஐந்தொழில்களை இவர்கள் தான் பண்ணுவாங்க. இது யாரு கீழே பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சக்தியின் கீழே பண்ணுவாங்க. இப்போ இவர்களை பத்தி தான் இந்த ஒரு இன்னொரு ஒரு இடத்துலையும் குறிப்பிடுவார். எல்லா அண்டங்களையும், எல்லா உலகங்களையும், எல்லா சக்திகளையும், எல்லா சக்தர்களையும், எல்லா உயிர்களையும், எல்லா செயல்களையும் ஆண்டவர் என்ன பண்றாரா, தமது திருவரு சக்தியால் தோற்றுவித்து வாழ்வித்து குற்றம் நீக்குவித்து பக்குவம் வருவித்து விளக்கம் செய்விக்கின்றாருன்றாங்க. ஸோ அப்போ ஆண்டவரே வந்து ஐந்தொழிலை எப்படி பண்றாருன்னா, இவ்வளோ விஷயத்தையும் இவ்வளோ பேரையும் திருவரு சக்தியால், தமது திருவரு சக்தியால், ஓகேங்களா, சக்தியை கொண்டுதான் அவர் வந்து தோற்றுவிக்கிறாரு, வாழ்விக்கிறாரு, துரிசு நீக்கிறாரு, பக்குவம் வருவிக்கிறாரு, விளக்கம் செய்விக்கிறாருன்ற இந்த ஐந்தொழிலுமே ஆண்டவர் வந்து சக்தியை கொண்டுதான் செய்கிறார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை நான் ஏன் இவ்வளவு தூரம் அழுத்தி அழுத்தி கூறுகிறேன் என்றால், இப்போது ஒரு சில குழு அருட்சக்தியை சதி செய்கிறது, அருட்சக்தியை சதியானது, அருட்சக்தியை ஒரு இதானதுன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் கிளம்பி உள்ளது. ஒரு குரூப் அதை வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அவர்களிடம் இருந்துதான் இதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவுபட சொல்ல வேண்டியது அவசியம். உங்களை அவர்களிடம் இருந்து காப்பதும் என்னுடைய கடமையாகிறது என்பதால் நான் இதை கூறுகிறேன். சரிங்களா, அருட்சக்தி வந்து சதி செய்கின்ற அருட்சக்தியை வைத்து எதற்கு ஆண்டவர் நம்மை செலுத்தி இவ்வளோ ஐந்தொழிலை செய்வாரா? கொஞ்சமாவது நாம் கொஞ்சம் விசாரம் செய்தால் நம்முடைய அறிவுக்கே அது புலப்படும். பாதியில் மேய்ந்து விட்டு வந்து படித்து விட்டு நாம் சொன்னால் இப்படிதான் இருக்கும். ஸோ அதனால் ஒன்றும் சொல்றது இல்லைப்பா. சரிங்களா, ஸோ இந்த இத்தனை பேர் வந்து இருக்காங்க, இத்தனை பேர் கீழே ஒரு டிபார்ட்மெண்ட் இயங்குது. இந்த 5 பேர் கீழேயும் 1 கோடி பேர் இருக்காங்க. அதனால தான் வந்து 33 கோடி தேவர்கள்னு சொல்றதோட மெயின் ரீசன் இப்போ புரியுதா, ஏன் இத்தனை கோடி தேவர்கள் இருக்காங்கன்ட்டு. இவங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கீழேயும் ஒரு அத்தனை கோடி தேவர்கள் இருக்காங்க. இவர்களை பத்தி தான் நம்ம வந்து பிக் லைவ்ல 1ல பார்த்தோம், சொன்னோம் பார்த்தீங்களா. இந்த கோயிலோட கன்ஸ்ட்ரக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை கோடி கடவுளர்களோட சிலைகள்லாம் ஒவ்வொரு இதுலையும் வைக்கிறதோட மெயின் ரீசன் என்னன்னா, இத்தனை கோடி பேர்களும் இருக்காங்க, இத்தனை கோடி பேர்களும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு நிலை இருக்கு. ஸோ அந்த நிலையிலேருந்து அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம போயிட்டே இருக்கணும், எந்த நிலையிலுமே நம்ம நிற்கக்கூடாது என்பதை சொல்றதுக்காகவும் தான். அதே சமயம் இவர்கள்லாம் எங்க இருக்காங்க, கோயிலுக்குள்ள தான் இருக்காங்க. கோயிலுங்கிறது என்ன, நம்முடைய உடம்பு தான் கோயில், தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அதை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு தான் இவ்வளோ விஷயம் நடக்கிறது. உங்களுக்கு எந்த இது காமிச்சனா உங்களுக்கு புரியும். ஸோ நம்முடைய உடம்பு தான் கோயில் என்பதை நாம் வந்து எப்போதும் எந்த இதிலும் மறக்கக்கூடாது. அதை அடிப்படையாக கொண்டுதான் இதெல்லாம் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இந்த தேவர்கள் இவர்கள்லாம் வந்து சக்தி சத்தர்கள் இவர்கள்லாம் வந்து எங்கோ அல்ல, வெளி உலகத்தில் வேறொரு உலகத்தில் எங்கோ ஒரு அண்டத்தில் இருக்க இல்லை, இங்கு உள்ளார்கள், நம்முடைய சிரசில் உள்ளார்கள். நம்முடைய நாமே நம்முடைய உடம்புக்குள்ள அவ்வளோ பேர், அவ்வளோ சக்தி சத்தர்கள் இருக்காங்க. நாம ஏதோ நீங்க ஏதோ நினைச்சிட்டு இருக்கீங்க, இந்த உடம்புங்கிறது ஏதோ ஒரு சாதாரண ஒரு கூடுன்றது, மலை கூடுன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க. இதுல மலமும் இருக்கு, அதே சமயம் சிவமும் இருக்கு என்பதை நாம் வந்து மறந்து விடக்கூடாது. சரிங்களா, சிவமே உள்ள இருக்கும்போது சிவத்து கூட தானே இவங்க எல்லாரும் இருப்பாங்க. ஸோ அதனால நாம் வந்து சந்நிதிக்கு போகணும், நம்ம சாமியை பார்க்கணும். அதுக்கான வழியை தான் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கான ஸ்கெட்சை தான் இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். தெரிகிறதா, இதை தான் புறத்தில் அப்படி காட்டினார்கள், நாம் புறத்திலேயே பார்த்துட்டு இருந்தால் விளங்காது, அகத்தில் சென்று பார்க்க வேண்டும், அக அனுபவத்தை பெற வேண்டும். அகத்திற்குரிய விஷயம் என்ன என்பதை இந்த தத்துவங்களில், இந்த கோயில் என்ற விஷயங்களில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் நாம் இப்போது புரிந்து கொள்ளலாம். சரிங்களா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? சரி, அது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போது நான் வந்து வருகிறேன், சொல்றேன் பாருங்க. இதையும் ஒன்று குறிப்பிடணும். என்னன்னா, இத்தனை பேருக்கும், ஐ மீன் இந்த ஐவராதிகளுக்கெல்லாம் வந்து யார் வந்து இந்த தொழிலை கொடுக்குறா அப்படின்னு பார்த்தா, அது வேற யாரும் இல்லை, நம்முடைய ஆண்டவர் தான், அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் தான்.
அதுக்குரிய குறிப்பு அகவலில் உள்ளது. என்ன சொல்றாரு அப்படின்னு பாருங்க, முந்தோறும் ஐந்தொழில் மூர்த்திகள் பலருக்கும் ஐந்தொழில் அளிக்கும் அருட்பெருஞ்சோதி. சோ இந்த மூர்த்திகள் எல்லாருக்குமே ஐந்தொழில் தரக்கூடியவர் தான் நம்ம ஆண்டவர். ஆண்டவர் வந்து படைக்கிறாருன்னா அவரே படைச்சு அவரே பண்ண மாட்டார், அதுக்குன்னு ஒரு டீமை போட்டு அந்த டீமு கீழே ஒரு ஆளை போட்டு இந்தா பண்ணு அப்படின்ட்டு அனுப்பி கொடுப்பார். சோ அதை பண்றவங்க தான் இவங்க. அவங்களுக்கு யார் யார் என்னென்னன்ற அந்த தொழிலை கொடுக்கறத வேலையை தான் நம்மால் பண்ணிட்டு இருக்காரு. சரிங்களா. சரி, இப்போ அவங்கள அந்த ஐந்தொழில் செய்பவர்களுக்குள்ளேயே இரண்டு வகையினர் உள்ளார்கள். அந்த இரண்டு வகையினரை பற்றி தான் இப்போது நாம் வந்து பார்க்க போகிறோம். என்னையா சொல்ற, இது ரொம்ப புதுசா இருக்கு, ட்விஸ்டா இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம். எஸ், புதுசானதா இருக்கு, புதுசுதான், நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. என்னன்றதை சொல்றேன் பாருங்க. அது என்னவென்றால், சத்தி சத்தர்களையே ஐந்தொழில் செய்ய பண்ண செய்யக்கூடிய கேட்டகரியிலேயே ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஒன்னு பரத்துவ சத்தி சத்தர்கள், நோட் பண்ணிக்கோங்க, பரத்துவ சத்தி சத்தர்கள்னு ஒரு கேட்டகரி இருக்கு. ரெண்டாவது அபரத்துவ சத்தி சத்தர்கள் என்ற இன்னொரு கேட்டகரி உள்ளது. சரிங்களா. சோ ரெண்டு கேட்டகரி இருக்கு, பரத்துவ சத்தி சத்தர்கள் அபரத்துவ சத்தி சத்தர்கள் இருக்காங்க. என்னையா நீ ஏதாவது புதுசா ஏதாவது நான் எடுத்துட்டு வந்து விடுறேனா? இல்லை இல்லை இல்லை, நான் அவ்வாறு செய்வேனா? நான் அவ்வாறு ஏதாவது கதையை விழுப்பக்கூடிய ஆளா? நான் ஏதோ பார்த்து விட்டு ஏதோ கண்டு விட்டு வந்து கூறுபவனா? நான் அப்படியெல்லாம் நான் அல்ல. ஆன்றோர்கள் எதை கூறினார்களோ அதை கூறுவதே என் பணி. ஏதோ ஒரு காட்சி ஏதோ ஒரு கனவுகளை எல்லாம் கண்டு விட்டு உளறுபவனா நான்? இங்க வாருங்கள், நான் காட்டுகிறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, பரத்துவ சத்தி சத்தரால் பூத உருவினும் அபரத்துவ சத்தி சத்தரால் பௌதீக வடிவினும் கணப்போதேனும் என்னை செலுத்தாமல் செலுத்தினீர் அப்படிங்கிறார் வள்ளல் பெருமான் வந்து ஆண்டவரை பார்த்து. ஸோ அப்போ இந்த உடம்புல என்னை செலுத்துறதுக்கு முன்னாடி, இந்த உலகத்துல என்னை வரவைக்கிறதுக்கு முன்னாடி பரத்துவ சத்தி சத்தர்களை வச்சு பூத உள்ள உடம்பணி பண்ண, பூத உடம்பு பண்ண, அதுக்கப்புறம் என்னை அபரத்துவ சத்தி சத்தர்களை வச்சு பௌதிக உடம்பு பண்ண அப்படின்ட்டு அதையும் செலுத்தாமல் செலுத்தி, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், செலுத்தாமல் செலுத்தி அவங்க கிட்ட என்னை முழுசா கொடுக்காமலும் கொடுத்து என்னை வச்சுக்கிட்ட அப்படிங்கிறாங்க. ஸோ அது என்ன எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஆகமத்தில் ரெண்டு கேட்டகரி இருக்கு, பரத்துவ சத்தி சத்தர்கள் இருக்காங்க, அபரத்துவ சத்தி சத்தர்கள் இருக்காங்க. அதுல பரத்துவ சத்தி சத்தர்களை பத்தி தான் நாம வந்து நம்முடைய 36 தத்துவத்தில் பார்த்தோம். இந்த சத்தி சத்தர்களை பத்தி தான், என்ன என்ன தொழில் செய்யறாங்க, என்ன மாதிரி செய்யறாங்க, எப்படி செய்யறாங்க அப்படிங்கிறத பத்தி எல்லாம் நம்ம 36 தத்துவத்துல பார்த்தோமா. இது பூராவே வந்து யாருன்னா பரநிலையில இருந்து பண்றவங்க. சரிங்களா. சோ இது வந்து 36 தத்துவத்துல நம்ம பார்த்தோம். இப்ப அடுத்து வாங்க, இவர்கள் வந்து சுத்த மாயைக்கு உரியவர்கள், நோட் பண்ணிக்கோங்க எல்லாரும், சுத்த மாயைக்கு உரியவர்கள் இவர்கள், இந்த பரத்துவ சத்தி சத்தர்கள் எனப்படுபவர்கள். சரிங்களா. இவங்க கிட்ட மயக்கம் இதெல்லாம் வந்து இருக்காது, அந்த அளவுக்கு இருக்காது, அந்த மாதிரி மோசமான இதெல்லாம் இருக்காது. ஆனா அப்படியே கொஞ்சம் இப்படி வாங்க, இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் தான் வந்து அசுத்த மாயைக்குரியவர்கள். இவர்கள் தான் அசுத்த மாயை உற்பத்தி பண்ணக்கூடியவர்கள். சோ இவர்கள் தான் ரொம்ப டேஞ்சரானவங்க. இவர்களை பத்திலாம் நான் இன்னமும் நம்முடைய என்னென்னோட சேனல்ல நான் இன்னும் விளக்கவில்லை. இவர்களை பத்திலாம் நாம விளக்க வேண்டியது இருக்கு. இப்போதைக்கு நம்ம விளக்க வேண்டது வெறும் சுத்தமாயை பண்ணக்கூடிய சத்தி சத்தர்களை பத்தி தான் நான் பண்ணியிருக்கேன், விளக்கம் பண்ணியிருக்கேன். அசுத்தமாயை சத்தி சத்தர்கள், அசுத்தமாயை எப்படி உருவாச்சு, அது ஏன் இப்படி ஆச்சு, அது யார் இதை பண்றா அப்படிங்கிற இவங்களை பத்தி நான் இன்னும் சொல்லலை. இனி நான் சொல்ல போறேன், ஏன்னா அதுக்கான தருணம் வந்துருச்சு. ஏன் 36 தத்துவத்துக்கு அப்புறம் நீங்க இன்னொரு தத்துவத்தை போடலை போடலை போடலன்னு நீங்க கேட்டீங்களே, அதுக்குரிய டைம் அதுக்குரிய புரிதல் வந்தாதான் கரெக்டாக போட முடியுது, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போதைக்கு ஐதொழில் பண்றவங்களோட கான்செப்டை கொண்டு போறதே பெரிய பாடாக இருக்கு எனக்கு இருந்துச்சு. பட் ஓவரால் இப்போ ஐந்தொழில் பண்றவங்கன்றது என்னென்ன சொல்ல கேட்டாலே சொல்லுவாங்க, யார் எந்த தொழில் பண்றான்னு கேட்டா அப்படி சொல்லக்கூடிய சோர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னொரு கேட்டகரி இருக்கு, அவங்க என்னன்னு சொன்னா அது இன்னும் குழப்பம் அளிக்கோன்றதுக்காக தான் பொறுமையா போறது. சரிங்களா. ஸோ அப்போ இவங்களை பத்தி நான் டீகோட் பண்றேன். இவங்களை பத்தி டீகோட் பண்ணும்போது நான் சொன்னேன்னா, இவங்களா இப்படி பண்றாங்க, இவங்களுக்கெல்லாம் ரியல் டைம் எக்ஸாம்பிளை வச்சு டீகோட் பண்ணலாம், அப்படிப்பட்டவங்க இவங்களாம். எஸ் ரியல் டைம்ல இப்படிப்பட்ட பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க, இப்படிப்பட்ட ஆள்லாம் நம்மளை சுத்தி இருக்காங்க, இவங்களாம் இந்த தொழிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். இவங்களை பத்தி டீகோட் பண்ணனா அது என்ன ஏதுங்கிறத நம்ம இன்டெப்தா பார்ப்போம். அபரத்துவ சத்தி சத்தர்கள் பரத்துவ சத்தி சத்தர்களுக்கும் உண்டான வேறுபாடு என்ன, அவர்களுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்ன பிரச்சனைனா, இந்த அபரத்துவ சத்தி சத்தர்கள் செய்கின்ற சதிகளுக்கும் இதுக்கும் சேர்த்து நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இவங்களையும் வந்து ஒரு பேடான இம்ப்ரெஷன்ல, பரத்துவத்துல சுத்தமாயில இருக்கிறவங்களையும் ஒரு பேடான இம்ப்ரெஷன்ல பாக்குறாங்க, அவங்களுமே கெட்டவங்கன்னு சொல்லிட்டு இப்ப நிறைய பேர் பதிவு போடுறாங்க. சோ இதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய பிழையா இதுவா அமைஞ்சிருக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியல. சோ அதனால எந்த கண்டென்ட் எதை பார்த்தாலும் ஃபுல்லா பாருங்க, எது எதை ஒண்ணு எது பண்ணாலும் நீங்களும் விசாரம் பண்ணுங்க. இப்ப நான் சொன்னா மட்டும் நான் சொல்றதோட விட்டுறாதீங்க, நீங்களும் போய் விசாரம் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். என்னுடைய கருத்துமே அப்படியே இதுன்ற மாதிரி நான் என்னைக்குமே ஏத்துக்கணும்னுட்டு நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். எப்பொருள் யார் யாராவை கேட்பினும் பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சரிங்களா. சோ இந்த சத்தி சத்தர்கள், இந்த பரத்துவ சத்தி சத்தர்கள் தான் நம்மை வந்து மேல் நோக்கி கூட்டிட்டு வர்றதுக்கு உதவி பண்ணுவாங்க. நம்மளை மேல் நோக்கி அழைச்சிக்கிறதுக்கு அவங்க எப்பவுமே வழி காட்டிக்கிட்டே இருப்பாங்க.
அதைதான் நம்ம இந்த இதுல காட்டணும். இன்னும் கொஞ்சம் சொல்றதா இருந்தா சொல்லலாம், ஆனா உங்களுக்கு போர் அடிக்குமா என்னன்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியான்னு சொல்லிடும். சோ இந்த அபரத்துவ சத்தியசத்தர்கள் வந்து எங்க இருப்பாங்கன்னா, ஏன் அப்பறம், அப்பறம் என்றால் என்ன, பரம் என்றால் என்னன்னு உங்களுக்கு தெரியும், அப்பறம் என்றால் என்ன அப்படிங்கறத நான் கேட்கறேன். அப்பறம் என்றால் என்ன கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா கொஷின் டைம், எவ்வளவு நேரம் போகணும், பரம் இல்லாதது அப்பறம், ஓகே, கீழ் நிலை, அவுட்டர் ஸ்டேஜ், பூமி, பரத்தை மறைத்தது, சூப்பர் சூப்பர், அருமையா வந்துட்டு இருக்காங்க. பரம் உயர்வானது, கீழானது, வேர்ல்டு, அப்புறம் பேட் வைப்ரேஷன், பரம் வேகம், வித்தவுட் ஏர், அப்புறம் பேட் வைப்ரேஷன், கீழ், சூப்பர் சூப்பர், ஓகே ஓகே, ஐ எம் ரியலி அப்ரிஷியேட், கரெக்ட், முக்காவாசி பேர் எல்லாரும் கரெக்டாக சொல்லிட்டீங்க. இதெல்லாம் வந்து யூடியூபில் பார்க்கும்போது தான் நிறைய பேருக்கு புரிய வரும். இப்படிலாம் வந்து கற்கின்றவர்கள் இருக்கார்கள், பார்க்கின்றவர்கள் இருக்கார்கள் என்று இந்த பார் உலகம் பார்க்கட்டும், இன்னமும் ஏதோ நினைத்து கொண்டிருக்கிறார்கள், ஏதோ இதெல்லாம் அவர்களுக்கு மட்டுமே சொந்தம், அவர்களுக்கு மட்டுமே ஏதோ படிப்பதற்குரியது என்று. இதையெல்லாம் வந்து எல்லவர்களுக்கும் ஆக்கியது யார், நம் பெருமான் தானே, சிறப்பு, ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர், போதும் போதும் போதும், எல்லாரும் உள்ள வாங்க உள்ள வாங்க. சோல்ஸ் எல்லாத்துக்குமான வாய்ப்பாடு நம்மளுடைய படிநிலை வாய்ப்பாடிலேயே நம்ம வந்து மோஸ்ட்லி கொடுத்துருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பறமன்றதுக்குரிய நிலை இங்கே பாருங்க, கீழ்நிலையை நம்ம சொல்லியிருக்கோம், இது எல்லாமே அசுத்தமாயிக்குரியது, அப்பறமன்றது, இகநிலையெல்லாம் கூட அதுக்கு கீழே தான் வரும். கரெக்டாக சொன்னாங்க நிறைய பேர், அப்பறமன்றது இது நாயகமானது, கீழ் வேர்ல்டு, பூமி, சிரசுக்கு கீழே, கண்டத்துக்கு கீழே அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர், எல்லாம் சூப்பராக சொன்னாங்க சரிங்களா. பரம்ன்றது உயர்வானது, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, அதுக்குரிய தன்மையில் இருக்கிறது, ஓகேவா. ஸோ சூப்பர் சூப்பர், எல்லாரும் கிளாப் பண்ணிக்கலாம், குட் குட் குட், நான் போய் ஒரு கிளாப்பை போட்டுக்கிட்டு வருகிறேன் சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று மெயினான விஷயம், இவர்கள்லாம் வந்து அதாவது அப்பறத்துவத்தில் இருக்கிறவங்களாம் வந்து புறப்புற நிலையிலேருந்து செயல்படுறவங்க, பட் இங்கே இருக்கிற சக்தி இவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பரத்துவ சக்தி சத்துக்கெல்லாம் அகநிலை, அகப்புற நிலையிலேருந்து செயல்படுறவங்க என்பதையும் நாம் வந்து குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். அதாவது சுத்தமாயிக்குரிய நிலையிலேருந்து செயல்படுறவங்க உங்களுக்கே தெரியும், மதர் எக்ஸ் அப்படின்ட்டு, இதெல்லாம் நீங்கள் ஒரு ஒரு சார்ட்டையும் வச்சு அழகாக நீங்கள் இப்படி இப்படி கம்பேரிஷன்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிய வரும், ஓகே இது இது இதுதான்ட்டு, ஏன்னா அவ்வளோ எளிமையாக தான் நம்ம சார்ட்டில் நம்ம கொடுத்துருக்கோம் என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சரி ஓகேப்பா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா பரத்துவம்னா என்ன, அப்பறத்துவம்னா என்ன, ரெண்டு வகையான சத்திய சத்தர்கள் இருக்காங்க, அதில் ஒருத்தங்க நமக்கு வழி காட்டுறவங்க இருக்காங்க, இன்னொருத்தங்களை நம்ம வழி மழிக்கிறவங்க இருக்காங்க, அதில் ஒருத்தங்க வழி காட்டுறவங்களால தான் வள்ளல் பெருமானுக்கு இந்த இடத்துல காட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து அவரவர் உலகத்திற்குரிய அவங்கவுங்க சத்திய சத்தர்கள் நமக்கு வந்து காட்டுவாங்க, நம்முடைய இதுலேயும் காட்டுவாங்க. நமக்கும் ஏன் காட்டுறாங்கன்னா, நாம உயர்ந்தால் அவர்கள் உயர்ந்ததற்கு சமம், அவர்களுடைய வேலையே நம்மை உயர்த்துவது தான், அதற்கு தான் ஆண்டவர் அவர்களை அருட்சக்தி கீழ் வைத்து நம்மளை இயக்குகிறார், வேலை வாங்குகிறார். இது அவர் வகுத்த டிசைன், ஏதோ நான் வகுத்த டிசைன் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். அடுத்து வருவோம், இந்த விஷயத்துக்கு வருவோம், இங்கேதான் இன்ட்ரெஸ்டிங்கானது என்ன என்றால், என்னும் அவ்வாயிலில் பெண்ணோடு ஆணாக இருவர் இருந்தாரடி, அம்மா இருவர் இருந்தாரடி, அங்கவர் காட்ட அணுக்க திருவாயிலில் அன்போடு கண்டேனடி, அம்மா அன்போடு கண்டேனடி. ஸோ என்னும் அவ்வாயிலில் இருவர் இருந்தாங்க, அவங்க எப்படி இருந்தாங்கன்னா பெண் பிளஸ் ஆண் அந்த ஒரு தன்மையில இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ பெண் பிளஸ் ஆண்ன்ற அந்த ஒரு நிலத்துல ரெண்டு பேரும் சேர்ந்த ஒரு இதுல இருக்காங்க. ஸோ இது எந்த மாதிரியான தன்மையில குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அர்த்தநாஜீஸ்வரர் இதுலையும் பிளஸ் அந்த இருவினை ஒப்பு அப்படிங்கிற அந்த நிலை கடந்தவர்கள் இவர்கள்லாம் எந்த மாதிரியான கேட்டகரி சோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஞ்ஞான கலர் அப்படின்னு இவங்களை வந்து சொல்லுவாங்க. இவர்களுக்கு எல்லாம் ஒரு மலம் தான் இருக்கும், ஏன் என்றால் இவர்களுக்கு இவர்கள்லாம் நன்மை தீமை இன்பம் துன்பம் ஆண் பெண் அதன் பிறகு இன்னும் வேற என்ன சொல்லலாம், முக்காவாசி இந்த இருவேறு தட்பட்ட தன்மையை முக்காவாசி அனுபவங்களை பட்டு அதை எல்லாத்தையும் ஒரு சேர பார்க்கக்கூடிய அந்த தன்மைக்கு வந்தவர்கள் இவர்கள்லாம் விஞ்ஞான கலர் என்ன கூடப்படுகின்ற ஆன்மாக்கள் இவர்கள்லாம். ஸோ அதனாலதான் இவர்கள் பெண்ணோட ஆணாக இருக்கின்ற தன்மை இதுதான், இவங்க வந்து இந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள். ஸோ இவர்களையும் நாம் வந்து நம்முடைய மேல் உலகத்துக்கு நம்முடைய சிரசிற்கு போகும்போது சந்திக்க வேண்டியது வரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட அனுபவத்துல நான் வந்து ஒரு ஐவராதிகர் அளவு கூட நான் போய் பார்த்துருக்கலாம், பார்த்திருப்பேன்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த அனுபவங்கள் என்னென்னதை நம்ம பிறகு பேசுவோம். என்னன்ட்டு இது வந்து நான்னா நான் மட்டும் இல்லை, நீங்களுமே கூட இந்த மாதிரி சோல்ஸை உங்களுடைய ட்ரீம்ல நீங்க பார்த்துருக்கலாம். அதெல்லாம் நம்ம இனி ஒவ்வொரு இதுலையும் பேச போறோம். அதெல்லாம் அனுபவங்கள், எஸ் வி ஆர் டாக்கிங் அபவுட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, நம்மளை வந்து இங்கே நிறைய பேர் வெறும் படிப்பு புத்தக பொருள்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களுக்குலாம் இதெல்லாம் வந்து நம்ம யாருங்கிறது பின்னாடி தெரிய வரும். ஓகே,
இந்த மாதிரி பீப்புள் வந்து இவங்கெல்லாம் யாருன்னா, இவங்க வந்து இவங்க கிட்டே நம்ம பதில் சொல்ல வேண்டியது வரும். என்னன்னா, நம்ம எந்த அளவுக்கு கரெக்டாக இருந்தோமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அவங்களும் நம்மளை நோக்கி கேள்விகள் கேட்பாங்க. அப்படிலாம் கேட்டு கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் தான் இவங்களும் நம்மளை வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு, லெவல் பாஸ் பண்ணி வர்றதுக்கு விடுவாங்க. ஏன்னா இங்கே இங்கே நான் உனக்கு சொல்லணும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெய்யொருள் வியப்புன்ற ஒரு தலைப்பில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே ஒரு மலை, மலையின் நடுவே உயர்ந்த தம்பம், நணுகவே ஏறி போக போக நூலின் இழை போல் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள், அந்த இது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மெய்யொருள் வியப்பில் என் தலைப்பிலேயே ஒரு லைன் வரும். என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவில் பெரிய வெள்ளம் பரவி தங்கவே யானும் சிலரும் படகில் ஏறியே அங்கே விரைவில் தனித்தெங்கெண்ணெய் ஒரு கல் மேட்டில் ஏற்றியே அப்படிங்கிறாரு. ஸோ இரவுல ஒரு வடல் பெருமாள் வந்து என்ன சொல்றதுன்னா, ஒரு இரவுல ஒரு பெரிய வெள்ளம் இருந்துதான், வெள்ளம் பரவி இருந்துதான் எங்குமாய் யானும் சிலரும் படகில் ஏறி மயங்க. ஸோ அந்த படகுல நாங்கள் ஏறி போயிட்டே இருக்கும்போது அதுல வந்து போகிற ஒரு சமயத்துல ஒரு மயக்கம் வருது. அந்த மயக்கத்துல நான் வந்து மயங்கி போற தருணத்துல தனித்திங்கெண்ணெய் ஒரு கல் மேட்டில் ஏற்றியே, தனித்து வந்து பாதுகாப்பா என்ன ஒரு கல் மேட்டில் ஏற்றி விண்ணில் உயர்ந்த மாட திருக்க விதித்தாய் போற்றியே. ஸோ அந்த விண்ணில் உயர்ந்த மாட இருக்கும்படி விதித்தாய் போற்றியே, உனக்கும் எனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ அப்படிங்கிறார். ஸோ இதெல்லாம் வள்ளல் பெருமானோட அக அனுபவம், இவரோட ஸ்பிரிட் வேர்ல்டில் நடந்த விஷயங்கள். இதை இதை பற்றிலாம் மோஸ்ட்லி யாரும் இங்கே கவரே பண்ண மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. வெறும் அவர் இது பண்ணார் அது சொன்னார், அவர் அதை மட்டோன்னாரு இதை வெட்டோன்னாரு இதை இது பண்ணான்றதான் இங்கே வன்மத்தை தான் கக்கறதுக்கு ஆள் இருக்காங்களே தவிர, இது மாதிரியான விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதெல்லாம் சொல்கிறதுக்கு இங்கே இது இல்லை, எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை மற்றவங்களோட சொல்கிறதுக்கு இங்கே இல்லை. ஸோ அதனால இதெல்லாம் இதை பற்றி நம்ம இன்னொரு ஒரு இதில் நம்ம வந்து தெரிவிப்போம் பார்ப்போம். ஏன்னா இதுவுமே ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு கவர் பண்ண வேண்டிய ஒரு கண்டென்ட், பட் அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, இந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் இருக்குங்கயா, பயங்கரமான அனுபவங்கள்யா என்பதை நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாதான் நாம் இதை பற்றி பேசணும், அப்படி பேசினாதான் கரெக்டாகவும் இருக்கும். வெறும் படித்து விட்டோம் நாம் இங்கே பேசக்கூடாது, அதுவும் இங்கே வந்து இதுவாக இருக்கும். இல்லை என்றால் அடிகள் தான் விழும், ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே விழும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ ஒரு கட்டத்தில் இப்போ என்ன ஆகுது, அந்த ரெண்டு பேரையும் நம்ம கடந்துடணும், போகலாம் நீங்களும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டேருந்து நம்ம ஒரு ஒப்புதலை வாங்கிட்டு எப்பாடா கிளம்புறோடா சாமி அப்படின்னு நம்ம கலங்கி கிளம்புனாதான், கிளம்புனதுக்கு அப்புறம் தான் அந்த திருவாயிலுக்குள்ளே நம்ம போகிறோம். அந்த திருவாயிலுக்குள்ளே நம்ம போனதுக்கு அப்புறம் தான் அங்கே யார் இருக்கா அப்படின்னா